வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் பாடி யூடியூப் சேனல் பிஜிடிஆர்பி கால்பரப்பு பண்ணிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு என்னென்ன புக்கு படிக்கிறது யூனிட் வைஸ் என்னென்ன புக்கு படிக்கிறது அப்புறம் எனக்கு யூனிட் வைஸ் வேணும் எனக்கு எல்லாமே ஒரே புக்கில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்கும் என்னென்ன புக் படிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரியல் அனலைசிஸ் ரியல் அனலைசிஸ் பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் அனலைசிஸ் வால்டர் லூதினு அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக் அனாலிசிஸ் அப்பாஸ்டல் அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ரியல் அனலைசிஸ் ரிச்சர்ட்ஸ் ஆர் கோல்பர்க்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கலாம் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் அனலைசிஸ் ஃபால்டர் ரூதின் அதுதான் வந்து ப்ரிஸ்கிரிப்டு புக்கு ஸோ நீங்கள் இந்த புக்கை வந்து படிக்கலாம் ஆனால் இந்த புக் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரீ அனாலிசிஸ் ரிச்சர்ட்ஸ் ஆர் கோல்பர்க் அந்த புக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் வால்டர் ரூதின் அந்த புக்கை படிங்க அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் காம்ப்ளக்ஸ் அனலிசிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனலிசிஸ் அல்ஃபோன்ஸை புக்கு அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலா ஃபண்டம் ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எஸ் பொன்னுசாமி சார் புக்கு அல்ஃபோன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கான காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் அல்ஃபோன்ஸ் ஏஎல் ஏஹெச்எல் எஃப்ஓஆர்எஸ் அல்ஃபோன்ஸு அவர் புக் என்னென்னா பின்னாடி இருந்து படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அதாவது யூனிட் ஒன்று படிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே யூனிட் டூ படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் எஸ் பொன்னுசாமி சார் எழுதின புக் அதை மொதல் நீங்கள் அந்த இது படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் அல்ஃபோன்ஸ் புக் படிங்க ஓகேவா ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இந்த புக்கு மொதல் படிச்சுருங்க ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எஸ் பொன்னுசாமி சார் அந்த புக்கு மொதல் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காம்ப்ளெக்ஸ் அனலாலிசிஸ் அல்ஃபோன்ஸ் புக் போங்க அடுத்து அதுக்கப்புறம் மூணாவது நம்ம பார்க்கப்படுது என்னன்னா அல்ஜிப்ரா அல்ஜிப்ரா இன் அல்ஜிப்ரா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எல்என் எர்ஸ்டின்னு அதுக்கப்புறம் கண்டெம்பரரி ஆஃப் கம் கன்டெம்ப்ரரி அப் அப்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ஜோசப் ஏ கேலியன் கேலியன் புக் தான் மொதல் நீங்கள் படிங்க ஏன்னா எல்என் மேக்சிமம் வந்து டாபிக்ஸின் அல்ஜிப்ரா எல்என் எஸ்டின் புக்கில் இருந்து தான் கொஷின் பேப்பர் கொஷின் வரும் பிஜிடிஆர்பிக்கு ஆனால் அதில் நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து கண்டெம்பரரி அப்டிராக்ட் அல்ஜிப்ரா ஜோசப் ஏ கேலியன் அந்த புக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கொஸ்டின் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் ஓகே அடுத்து நம்ம பற்றி பார்க்குறது என்னன்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் ஃபங்க்ஷன் அனலைசிஸ் பார்த்திங்கனா இன்ட்ரோடக்ஷன் டு டோபாலஜி அண்ட் மாடனல்ஜிப்ரா ஜிஎஃப் சிமெண்ட்ஸ் இதான் வந்து பிரிஸ்கிரிப்டு புக்கு இதை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இன்ட்ரொடக்ஷன்ஸ் டூ டோப்பாலஜி அண்ட் மாடர்னல்ஜிப்ரா ஜிஎஃப் சிமெண்ட்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் வால்ட்ரின் ரூதின் புக் படித்தாலே ஃபங்க்ஷன் அனலைசிஸ்க்கும் தயாராகிடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக இருக்குது பாருங்கள் மூணாவதாக ஃபங்க்ஷன் அனலைசிஸ் பிவி பிவி லிமாய் லிமாய் அந்த லிமாய் புக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் என்னோடய நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் அவங்களும் வந்து இதுதான் சொன்னாங்க ஃபங்க்ஷன் அனலைசிஸ்க்கு வந்து பிவி லிமாய் புக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஃபங்க்ஷன் அனலைசிஸ் பிவி லிமாய் புக்கு வந்து கொஞ்சம் குட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரென்ஷியல் எக்யுஷன் டிஃப்ரென்ஷியல் எயுவேஷன் வந்து பிடிஇ ஓடிஇ அண்ட் இன்ட்ரடக்ஷன் இன் ஓடிஇ ஓகேவா இஏ கோடிங்டன் புக்கு இந்த கோடிங்டன் புக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் அட் த சேம் டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கடைசி ஆன்சர் வந்திருப்பாங்க நடுவில் வந்து நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும் அதாவது என்ன சொல்கிறது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எடுத்துக்காட்டெல்லாம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட்டிருப்பாங்க கடைசி போட்டிருப்பாங்க நடுவில் சில ஸ்டெப்ஸ் விட்டுருப்பாங்களா அதே மாதிரி தான் இஏ கோடிங்டன் புக் இருக்கும் நீங்கள் வந்து வெளியில் வேறு எதாவது லைப்ரரி போய்ட்டு கோடிங் ஓடினரி அதாவது ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அந்த இதுக்கு வந்து அண்ட் இன்ட்ரடக்ஷன் இன் ஓடிஇ அதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது புக் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரு அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு பிடிஇ சங்கராரி அவ் அவர் புக்கு நீங்கள் வந்து படிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே பார்த்துலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் அண்ட் டூக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குப்தா அண்ட் கபூர் இந்த புக் தான் ரொம்ப காலமாக இந்த புக் தான் எல்லாருமே படிச்சுட்டு வராங்க ஸோ இந்த புக்கில் இருந்தால் மேக்சிமம் கொஸ்டினும் வருது ஸோ வேறு எதுவும் போ புக் பார்க்க வேணாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் அண்ட் டூக்கு வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குப்தா அண்ட் கபூர் புக்கே படிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரன்ஷியல் ஜாமெண்ட்ரி டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா என் இன்ட்ரடக்ஷன் டு டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி டிஜே வில்மோர் புக்கு இதுதான் இந்த எம்எஸ்சி லெவலில் படிக்கக்கூடிய புக்கு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி டி சோமசுந்தரம் வந்து யூஜியில் படிச்சிருப்பீங்க ஸோ ரெண்டுமே நல்ல புக்கு தான் இதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை நீங்கள் ரெண்டுமே படிக்கலாம் அடுத்து ஓஆர் ஓஆர் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஹச்ஏ டாகா புக் வந்து எம்எஸ்சி லெவலில் இருக்கும் நீங்கள் அது கூட படிக்க தேவையில்ல ஜேகே ஷர்மா புக் படித்தாலே போதும் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஜேகே ஷர்மா புக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் டாகாவை கம்பேர் பண்ணுறம்போது ஆப்ரேஷன் ரிசர்ச் ஜே கே அது கொஞ்சம் பெட்டர் அதுக்கப்புறமேட்டு ஃபோர் இயர் சீரியஸ் ஃபோர் இயர் சீரியஸ் மேத்தமேட்டிக்கல் அனலிசிஸ் டாம் எம் அப்போஸ்டல் அப்போஸ்டல் புக் பார்த்தீங்கன்னா ரியல் அனலைசிஸ்க்கும் வரும் ஃபங்க்ஷன் அனலைசிஸ் ஃபோர் இயர் சீரியஸு ஸோ அப்போஸ்டல் புக் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக ஆகணும் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அனலைசிஸ் ஃபங்க்ஷன் அனலைசிஸ் ஃபோர் இயர் சீரியஸ் இது மூணுக்குமே வந்து அப்போஸ்டல் புக் வந்து பொருந்தும் ஸோ அப்போஸ்டல் புக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க ஓகே அப்போ தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும் பிஜிடிஆர்பியில் ஓகே எனக்கு வந்து யூனிட் வைஸாக வேணாம் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு அது மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரா ரொம்ப காலமாக பின்பற்றிட்டு வர்றது சுரா பிஜிடிஆர்பி இதுலேயே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கவர் ஆகிடுது ஓகேவா நீங்கள் இது படித்தாலும் ஓகே தான் ஆனால் மேக்ஸிமம் சுறா வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு ஜேஆர்எஃப் என்னடா இவன் சிஎஸ்ஐஆர் நெட்டு ஜேஆர்எஃப்லாம் சொல்லிகிட்ருக்கானே அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருக்குது இந்த புக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது இது வந்து ஃபஸ்ட் எடிஷன் தான் மேத்தமேட்டிக்ஸ் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு ஜேஆர்எஃப் அதாவது ப்ரீவியஸ் இயர்டாக அதாவது நெட்டு கொஷின் மேட்டுன்னா இதில் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த இதுல இருந்தும் கேட்குறாங்க அதாவது சேமாக இருக்காது ப்ராப்ளமேட்டிக்காக ஒரே மாதிரியே தான் இருக்கும் அதாவது கொஷின் தான் டிஃப்ராகுமே தவிர மெத்தட் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த புக்கு ரொம்ப நல்ல புக்கு தான் ஸோ இந்த புக்கு நீங்கள் பாருங்கள் இது வந்து அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது அமேசானில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் கௌரவ மிட்டல் கௌரவ மிட்டல் பை சிஎஸ்ஐஆர் நெட் புக் அப்படின்னு அடிச்சிங்கனாலே போதும் இந்த புக்கு உங்களுக்கு வரும் இந்த புக்கு நீங்கள் பாருங்கள் இந்த புக்கை பார்த்துட்டு உங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பாருங்கள் இந்த புக்கு பெஸ்ட் புக்கு என்னை பொறுத்தவரைலும் வந்து இந்த புக் தான் வந்து பெஸ்ட் புக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன புக் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டு ஜெயர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஓகே இந்த புக்கும் உங்களால் முடிஞ்சால் இந்த புக்கை பாருங்கள் இது வந்து வால்யூம் டு அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் தான் இந்த புக்கு ஓகே அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த புக்கு வந்து அரிகன் புக் இருந்துச்சு ஆனால் அரிகன் புக்கு என்கிட்டே இருக்குது ஆனால் அது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில யூனிட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அரிகன் புக்கு அந்த பச்சை கலர் அட்டை இருக்கும் அரிகன் புக் வந்து பச்சை கலரில் இருக்கும் அது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது நீங்கள் வாங்குறது பெட்டர்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்குங்க என்னை பொறுத்தவரையும் அந்த புக்கு வேணாம் பச்சை கலர் அட்டையில அரிகன் புக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது விலையும் அதிகம் அது வந்து எட்நூறுவாயோ என்னமோ சம்திங் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்